கர்த்தரமத்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு 5 வயது சிறுவன் லுக்கேமியா நோயினால் பாதிக்கப்பட்டான். அதற்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கும் போது அவனுக்கு கேன்சர் நோயும் வந்தது. டாக்டர்கள் தங்களால் முடிந்த மருத்துவ உதவிகளை செய்து வந்தார்கள். அவன் சிகிச்சையில் படுகிற அந்த வேதனைகளை கண்டு அவனுடைய தாயும் மிகவும் வேதனைப்பட்டாள். ஒவ்வொரு முறை அவனுக்கு சிகிச்சை அளிக்கும் போதெல்லாம் அவன் அந்த வலிகளை தாங்கிக் கொண்டு கடைசியாக டாக்டருக்கு, டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லுவான். எல்லாருக்கும் ஆச்சரியம், ஒரு சிறுவன் இவ்வளவு வேதனைகளுக்கு மத்தியிலே டாக்டர்களை வெறுப்பான். ஊசி போடுவதென்றாலே சில குழந்தைகள் டாக்டரை பார்த்து பயப்படுவார்கள். ஆனால் இந்த சிறுவன் 5 வயதிலே டாக்டருக்கு நன்றி சொல்கிறானே என்று ஆச்சரியப்படுவார்கள். ஒரு முறை அவனுக்கு முதுகு தண்டிலே ஆபரேஷன் செய்ய வேண்டி வந்துவிட்டது. இது கடைசி முயற்சி, எனவே இந்த கடுமையான வேதனையை அவன் தாங்கிக் கொள்ள வேண்டும். தாங்குவானா என்று கேட்டார்கள். தாயும் அரைகுறை மனதோடு சம்மதித்தாள். அப்பொழுது மயக்க மருந்தெல்லாம் இல்லாத காலம், எனவே கடுமையான வலிகளுக்கு மத்தியில் இந்த ஆபரேஷனை வெற்றியாய் செய்து முடித்தார். அந்த கடும் வேதனைகளுக்கு மத்தியிலும் அந்த சிறுவன் டாக்டரின் கையை பிடித்து, டாக்டர், எனக்கு இவ்வளவு வேதனைகளை தந்ததற்காக நன்றி, ஏனென்றால் நீங்கள் எனக்கு நன்மையை தான் செய்கிறீர்கள், அதை நான் நம்புகிறேன் என்று சொல்லி அவருடைய கைகளை பிடித்து குலுக்கினான். எல்லாரும் நெகிழ்ந்து போனார்கள். இந்த வயதிலே இப்படி ஒரு மனோதிடம் ஒரு குழந்தைக்கு இருக்கிறது என்று சொல்லி காலப்போக்கிலே அவன் குணமடைந்து விட்டான். வெகு நாட்கள் கழித்து அவன் பூரண சுகமடைந்த பிறகு அவன் கல்வி எல்லாம் பெற ஆரம்பித்து இறுதியாக அவன் இராணுவத்திலே ஒரு உயர் அதிகாரியாக பணியை தொடர்ந்தான். அந்த இராணுவ பணியிலே அவன் சக வீரர்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் என்ன தெரியுமா? எப்படிப்பட்ட வேதனைகள் வந்தாலும் நாம் நமது தேசத்திற்காக இந்த வேதனைகளை சகிக்கிறோம் என்ற உணர்வை மட்டும் மனதிலே வைத்திருந்தீர்கள் என்றால் இந்த வலிகள் எல்லாம் ஒன்றுமில்லாமற் போகும். அது மட்டுமல்ல, கடுமையான பயிற்சிகளும் கடுமையான வேதனைகளும் தான் மனசனை பண்படுத்துகிறது. அதற்கேற்ற பயிற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இராணுவத்தின் பயிற்சி நிலையையே அவன் மேம்படுத்தி காட்டினான். இறுதியாக அவன் இந்த நாட்டின் தலைமை இராணுவ அதிகாரியாகவும் பதவி உயர்வு பெற்றான். அவன் சொல்வான், நான் சிறு வயதிலே அனுபவித்த வேதனைகள் அவை என்னை உயர்த்துகின்றன, அதை கொடுத்தவர்களுக்கும் நன்றி. 2 கொரிந்தியர் 12:10. அந்தபடி நான் பலவீனனாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். நாம் கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் பாடு அனுபவிப்பதற்கு நாம் சந்தோஷப்பட வேண்டும், அதிலே பிரியப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார். கிறிஸ்துவின் நிமித்தம் பாடு அனுபவிக்க நம்மை ஒப்புக் கொடுப்போமா? உலகத்தில் எல்லாம் கழிந்து போகிறது, ஆனால் என்னென்றைக்கும் இருக்கிற தேவகுமாரனை நாம் ஒரு நாள் சந்திப்போம். அவருக்கு முன்பாக நாம் குற்றமற்றவர்களாய் நடந்து அவருடைய ராஜ்யத்திலே நாம் சேரும் போது நாம் பட்ட எல்லா வேதனைகளும் ஒன்றுமில்லாமற் போகும். அந்த சிந்தனைகளோடு இந்த உலகின் ஓட்டத்தை நாம் நடத்த கர்த்தர் நமக்கு நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமேன்.